அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஜிதா சகோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வீடியோவில் சஜிதா சகோவை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோவில் எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே விசிபிள் ஆகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் செய்யக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஜ்ஜா சகவை எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தொழுகையில் வந்து மறதி ஏற்படுவதுண்டு. நம்ம எதின ரகாயத்து தொழுதுருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும்ல, அதுதான் அந்த மறதி. அல்லது நான்கு ரகாயத்து தொழுதுட்டு ஐந்து மறந்து போய் ஐந்தாவது ரகாயத்துக்கு எழுந்து நிலைக்கு போயிடுவோம். அல்லது நான்கு ரகாய தொழுத வேண்டிய இடத்துல மறந்தாப்பில் ரெண்டு ரகாயத்திலே சலாம் கொடுத்துருப்போம். அல்லது முதல் அமர்வு வந்து உட்காராமல் மூன்றாவது ரகாயத்திற்கு எழுந்திருப்போம். இந்த மாதிரியான சமயங்களில் வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வந்ததுமே தவறை திரித்து கொள்வதுடன் ஏற்பட்டு விட்ட தவறுக்கு பரிகாரமாக தொழுகையினுடைய இறுதியில் இரண்டு சஜிதாக்கள் கூடுதலாக செய்யணும். இதற்கு தான் சஜிதா சகுவு, அதாவது மறதிக்கான சஜிதா என்று சொல்லப்படும். தொழுகையினுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னாடியோ அல்லது சலாம் கொடுத்ததற்கு பின்னாடியோ இரண்டு சஜிதாக்கள் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறினார்கள், தொழுகைக்கான அறிவிப்பு செய்யப்பட்டால், அதாவது தொழுகைக்கான பாங்கு சொல்லப்பட்டால், அதனுடைய ஒளி வந்து தன்னுடைய காதில் கேட்காமல் இருக்கிறதுக்காக ஷைத்தான் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, வாயு வெளியேறியவனாக திரும்பி ஓடுகிறான். தொழுகையினுடைய அறிவிப்பு முடித்து விட்டால் அவன் திரும்பி வந்து விடுகிறான். தொழுகை கேட்காமல் சொல்லப்பட்டால் அதே மாதிரியாகவே திரும்பி ஓடுறான். இக்கமாக சொல்லி முடித்த பிறகு திரும்பி வந்துடுறான். திரும்பி வந்துட்டு தொழுகையில் ஈடுபட்டுள்ள மனிதர்களுடைய உள்ளங்கள்லாம் ஊடுருவி, நீ இதை இதெல்லாம் நினச்சி பாரு அப்படின்னு ஷைத்தான் வந்து சொல்கிறான். அந்த மனிதரை வந்து இதுவரைக்கும் நினைத்து பார்த்திராதவற்றையெல்லாம் நினைவூட்டுகிறான் ஷைத்தான். அதனுடைய விளைவுல தான் அவர் வந்து எத்தனை ரகாயத்து தொழுதார் அப்படின்றத அறியாமல் ஆயிடுறாங்க, மறந்து போயிடுறாங்க. உங்களில் யாராவது நீங்கள் எத்தனை ரகாயத்து தொழுது இருக்கீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா, தொழுகையினுடைய இறுதியில் தஷஹுதுடைய அமர்வில் மறதிக்கு பரிகாரமாக இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறினார்கள். அப்துல்லா பின் புஹைனார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு ரகாயத்து கொண்ட ஒரு தொழுகையில் ரெண்டு ரகாயத்து தொழ வச்சுட்டு முதலாவது அத்தஹியத்துடைய அமர்வில் அமராமல் மூன்றாவது ரகாயத்துக்கு வந்து எழுந்து நிலைக்கு போயிட்டாங்க. அதனால் நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்து மூன்றாவது ரகாயத்துக்கு எழுந்துட்டோம். தொழுகை முடியும் தருவாயில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பதை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அப்போ வந்து கடைசி தஷஹுதுடைய அமர்விலேயே சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி தக்பீர் கூறி மறதிக்கு பரிகாரமாக இரண்டு சஜ்தாக்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சலாம் கொடுத்தாங்க அப்படின்னு அப்துல்லா பின் புஹைனார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து லுஹர் தொழுகையில் ஐந்து ரகாயத்துகள் தொழ வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சலாம் கொடுத்து தொழுகை முடிச்சிட்ட அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து தொழுகையினுடைய ரகாயத்துகள் வந்து அதிகமாக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அது என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை தூதரே, நீங்கள் வந்து லுஹர் துளிய ஐந்து ரகாயத்துக்குள் தொழ வச்சிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இரண்டு சஜிதாக்கள் செஞ்சாங்க. மேலும் அப்துல்லா பின் புஹைனார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் அல்லது அசர் தொழுகையை வந்து வழக்கத்திற்கு மாறாக கூட்டியோ அல்லது குறைத்தோ தொழ வச்சாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சலாம் கொடுத்து தொழுகை முடித்த போது மக்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் ஏதும் மாற்றம் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் வந்து சொல்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்கள் வந்து இப்படி இப்படி தொழுக வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லோரும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உடனே
தொழுகையின் இருப்பில் அமர்வதை போன்று தம் கால்களை மடக்கி அமர்ந்து கிப்லாவை முன்னோக்கி இரண்டு சஜ்தாக்கள் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சலாம் கொடுத்தார்கள். சலாம் கொடுத்துட்டு மக்களை பார்த்து சொல்கிறாங்க ஒரு விஷயம். அது என்ன விஷயம் அப்படின்னா, மக்கள் வந்து சலாம் சலாம் அவங்கக்கிட்ட வந்து கேட்டாங்கல்ல, தொழுகையில் வந்து ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு வந்து கேட்டாங்களா, அதுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழுகையில் வந்து ஏதேனும் புதிய அறிவிப்பு வருமானால் கட்டாயம் அதை நான் உங்களுக்கு அறிவித்து விடுவேன். இருந்தாலும் நானும் ஒரு மனிதன் தான், சில நேரங்களில் நீங்கள் மறந்துடுற மாதிரி நானும் மறந்துடுறேன். அதனால் நான் ஏதேனும் மறந்து விட்டால் எனக்கு அதை நினைவுபடுத்துங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் யாராவது ஒருத்தர் தொழுகையில் ஏதேனும் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ செஞ்சிட்டீங்க அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டால் யோசித்து முடிவெடுத்து அதற்கேற்ப தொழுகையை வந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பிறகு இரண்டு சஜ்தாக்கள் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிய தொழுகையில் ஒன்று லுஹரோ அல்லது அசர் தொழுகையோ தொழ வைக்கும்போது இரண்டு ரகாயத்துகள் முடித்த உடனே சலாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளிவாசலுடைய கிப்லா திசையில் ஒரு பேரிச்சம் கட்டை இருக்குது. அந்த பேரிச்சம் கட்டைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை மீது சாஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து ஏதோ கோபத்தில் இருந்தாங்க போல். மக்களிடையே இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு பயந்தாங்க. மக்கள் எல்லாரும் தொழுகை வந்து குறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாரும் விரைந்து பள்ளிவாசலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலையில் வந்து துல்யதீன் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வலப்பக்கமும் இடப்பக்கமும் திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் துல்யதீன் என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்யா ரசூலுல்லாஹ், அவர்கள் சொல்வது உண்மைதான், தாங்கள் இரண்டு ரகாயத்துகள் மட்டும்தான் தொழ வைத்தீர்கள் அப்படின்னு மக்களும் சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மேலும் இரண்டு ரகாயத்தை தொழுதுட்டு சனம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தக்பீர் சொல்லி ஒரு சஜ்தா செய்து மற்றொரு தக்பீர் சொல்லி எழுந்து அமர்ந்தாங்க. பிறகு இன்னொரு தக்பீர் சொல்லி மற்றொரு சஜ்தா செய்து பிறகு தக்பீர் சொல்லிவிட்டு எழுந்து விட்டார்கள். அதாவது நான்கு ரகாயத்து தொழ வேண்டிய தொழுகையை இரண்டு ரகாயத்தோடு சலாம் கொடுத்துட்டாங்க. அதனால் மேலும் ரெண்டு ரகாயத்தை தொழுது இரண்டு சஜ்தாக்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ சொன்ன நபிமொழியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கும்போது மறதி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சஜ்தா சஹவுடைய சட்டங்கள் என்னென்னு பார்த்தலாம். எப்பயும் தொழுகிற தொழுகையில் கூடுதல் குறைவு ஏற்பட்டுருச்சுன்னா தொழுகையினுடைய முடிவில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அத்தஹியாத்து மட்டும் ஓதி வலது புறத்தில் மட்டும் சலாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதிகப்படியாக இரண்டு சஜ்தாக்கள் வந்து செய்யணும். அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் கடைசி இருப்பை முழுமைப்படுத்தி தொழுகையை வந்து முடிக்கணும். முதல் இரண்டு ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சஜ்தா சஹ்வு செய்யணும். குனூத் ஓதாமல் விட்டாலும் சஜ்தா சஹ்வு செய்யணும். முதல் இருப்பு அமராமல் விட்டு விட்டாலும் சஜ்தா சஹ்வு செய்யணும். இரு ஈத் பெருநாட்களில் அதிகப்படியான தக்பீரை விட்டு விட்டாலும் சஜ்தா சஹ்வு செய்யணும். இமாம் வந்து கிராத்தில் மெதுவாக ஓத வேண்டிய தொழுகையில் வந்து வேகமாக ஓதினாலும் சஜ்தா சஹ்வு செய்யணும். இமாம் வந்து கிராத்தை சத்தமாக ஓத வேண்டிய தொழுகையில் மெதுவாக ஓதினாலும் சஜ்தா சஹ்வு செய்யணும். இமாம் தவறு செய்து சஜ்தா சஹ்வு செஞ்சாங்க அப்படின்னா அந்த இமாமை பின்பற்றி தொழக்கூடிய மக்களும் கண்டிப்பாக சஜ்தா சஹ்வு செய்யணும். ஆனால் இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் தொழுகையில் தவறு செய்தால் இமாம் வந்து சஜ்தா செய்யணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பல்வேறு சட்டங்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரியான ஃபிக்ஹ் சட்டங்களில் உங்களுக்கு யாராவது ஆலிம்கள் யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுடைய தேவைக்கேற்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பயனளிக்கும். இந்த மாதிரியான ஃபிக்ஹ் சட்டங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷால்லாஹ் நான் அதற்கான முயற்சியும் எடுத்து நான் வீடியோ பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ புரிஞ்சு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நேபர்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பயனடையட்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா சஜிதா சகுவுடைய செகண்ட் பார்ட் வீடியோ வந்து இன்ஷாலா நான் போடுவேன். இந்த வீடியோ பார்க்கும் போதே சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரிஞ்சவங்களும் அந்த செகண்ட் பார்ட் வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லாத சில விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செகண்ட் பார்ட் வீடியோவும் பாருங்கள் இன்ஷாலா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.